ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நச்சுகள் நமக்கு செய்கிற கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கவே கிடைக்காதா? நம்ம வழியில் இப்படி துடிச்சிட்ருக்கிறத கடவுள் கவனிக்கவே மாட்டாரா? கடவுள் ஏன் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்க அனுமதிக்கிறாரு? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? காலம் இதையெல்லாம் எப்படி பொறுமையாக அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் குமுறல்களாக நமக்குள்ளே பொங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப இமோஷ்னலாகவே யோசிச்சுட்டு இருக்கிறதால நமக்கு ஒரு லாஜிக் புரியறதே கிடையாது. நமக்கு நடக்கிற விஷயங்கள் எதுவுமே நம்மோட அனுமதி இல்லாமல் நடக்கிறதில்ல. நம்ம சம்மதத்தோடு தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. ஏதோ ஒரு வகையில் நமக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் நம்மளும் ஒரு காரணமாக இருக்கும். அந்த காரணத்தை தேடி கண்டுபிடிச்சு நம்மோட வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற தப்பான விஷயங்களை சரி செய்யறதுக்கு நாம் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறதும் நம்ம செய்கிற தப்பு தானே. இந்த நச்சுகள் பற்றின உண்மையெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இவங்க திருந்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடிக்கிட்டே இருக்கோம். இவங்க திருந்த மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த தப்பை விடாப்பிடியாக நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தன்னோட தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணி அதை திருத்திக்கிற அந்த கெப்பாசிட்டி நச்சுகளுக்கு இல்லைங்கிறது தெரிஞ்சும் நம்ம விடாப்பிடியாக அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி பண்ணி அந்த முயற்சியில் நம்ம தோற்று போகும்போது நச்சுகளை குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆக மொத்தம் நச்சுகளுக்கு திருந்துற அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி நமக்கு இல்லாமல் போகுது. நம்ம லைஃப் மேலே நமக்கே ஒரு அக்கறையும் கமிட்மெண்ட்டும் இல்லைங்கும்போது மற்றவங்களுக்கு நம்ம லைஃப் மேலே அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? ஒரு அடல்ட்டாக நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே தான் நமக்கு பண்ணிக்கணும்னு நம்மளே யோசிக்காதப்போ நச்சுகள்கிட்டேருந்து நம்ம இதையெல்லாம் எதிர்பார்க்கறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? இந்த நச்சுகள் அவங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் நம்மளை சார்ந்து இருக்கிற மாதிரி தானே நம்மளும் மற்றவங்களை சார்ந்துருக்கோம். அப்போது நமக்கும் நம்ம லைஃப் மேலே எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைன்னு தானே ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். நச்சுகள் நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்களோட பெனிஃபிட்ஸ்க்கு ஏற்றபடி நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இந்த உண்மையெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ரியாலிட்டியை ஏற்றுக்கிட்டு இது நம்மளோட லைஃப்க்கும் நம்ம ஃப்யூச்சருக்கும் சரி வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்கிறதில்லை. அதுக்கு பதிலாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற நச்சுகளை நம்ம ஏதாவது ஒரு வகையில் கவுண்டர் மேனிப்புலேட் பண்ணி அவங்களோட வழியிலேயே போய் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்கக்கிட்டே இருந்தும் நமக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மையை நம்ம மறுக்கவே முடியாது. அது சமுதாயத்தில் நமக்கான ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம், இல்லைன்னா குழந்தைகளை வளர்க்குறதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் நச்சுகள்கிட்டேருந்து கிடைக்கிற அந்த பலன்களை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்து ரிஸ்க் எடுத்து போராடி நம்ம லைஃப்பை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற கம்பேஷன் நமக்கும் இல்லை. நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட எதிர்காலத்தை சீரழிச்சுட்டு இருக்கிற இந்த துஷ்டர்கள்கிட்டேருந்து விலகி போகணும்னு நம்மளே எந்த முயற்சியும் எடுக்காமல் அமைதியாக நம்ம அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது காலம் எப்படி நம்மளை காப்பாற்றும்? நெருப்பில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட கை படும்போது கண்டிப்பாக சுடும் இல்லையா? அப்படி சுடும்போது வலி தாங்காமல் நம்ம கையை சடார்னு நெருப்பிலேருந்து தூரம் எடுத்துருவோம், கரெக்டாக? அப்புறம் அந்த தீக்காயத்துக்கு மருந்து போட்டு சரி பண்ணிப்போம். இதே மாதிரி தான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நச்சுகள்கிட்ட நம்ம மாட்டிக்கிறோம். அவங்களோட வாழ்கிற அந்த வாழ்க்கை ரொம்ப வலியையும் வேதனையையும் கொடுக்குது. அந்த வலி நம்மளால் தாங்க முடியாத ஒரு எல்லையை அடையும் போது நம்ம அதிலிருந்து தப்பிச்சு தூரம் ஓடணும் இல்லையா? ஆனால் அப்படி பண்ணாமல் நம்ம அதுக்குள்ளேயே இருந்தால் வலி ரொம்ப பெருசாக இல்லை, தாங்கிக்கிற அளவுக்கு கம்மியாக தான் இருக்குதுன்னு நம்மளே சொல்லாமல் சொல்கிறோம். நம்மளோட வலிக்கு நம்மளே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கும்போது கடவுளுக்கு எப்படி நம்மளோட வலி கண்ணுக்கு தெரியும்? இந்த மாதிரி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு எந்த முயற்சியும் எடுக்காமல் நம்ம ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கும்போது நமக்கு தேவையான நீதியோ நியாயமோ கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நமக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம சம்மதத்தோடு தான் நடக்குது. நமக்கு நடக்கிற விஷயங்கள் எதுலேயும் நமக்கு உடன்பாடு இல்லைன்னா நம்ம அதை எதிர்த்து போராடணும். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். நம்ம எடுக்க வேண்டிய முதல் கட்ட நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுக்கணும். நம்மளோட சக்திக்கு உட்பட்டு நம்மளால் எதையெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கேற்ற பலனை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களை காலமும் கடவுளும் கவனிச்சுப்பாங்க.
நம்ம மனசு வச்சா செய்ய முடியாத விஷயம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்மளோட லைஃபை சீரழிச்சவங்களை காலத்தோட கையில் நம்ம ஒப்படைக்காமல் அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கான நியாயம் கிடைக்காது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர்றாதவங்களுக்கு வேணால் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்களெல்லாம் சரியாக இருக்கலாம், நான் தான் வெளியே வந்துட்டேனே, ஆனாலும் எனக்கு துரோகம் பண்ணவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கலையே, இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும். நம்ம எதிர்பார்த்த தண்டனையே காலம் இந்த நச்சுகளுக்கு கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம், அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு அவங்கள விட்டு விலகி வந்ததே அவங்களுக்கான பெரிய தண்டனை, இது நமக்கு புரியறதே கிடையாது. அவங்கள விட்டு வெளியே வந்த பிறகும் நமக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழறத விட்டுட்டு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயத்தில் நம்ம எனர்ஜியையும் காலத்தையும் செலவு பண்ணாமல் நச்சுகளை பற்றி யோசித்து யோசித்தே டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம மொத்தமாக அவங்கள மறந்துட்டு நம்ம லைஃப்பில் முழு கவனத்தையும் செலுத்தி ரொம்ப சந்தோஷமாக வாழறது தான் அவங்களுக்கான தண்டனை. இதை செய்யாமல் இந்த நச்சுகள் செஞ்ச துரோகத்துக்கு தகுந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கோம். இதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு காலத்தை பழி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் காலம் ஆல்ரெடி நம்ம மூலமாக அவங்களுக்கு பெஸ்ட்டான தண்டனையை கொடுத்துருச்சு. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்மளை விட வேற யாராவது இந்த நச்சுகள் மேலே அவ்வளோ அன்பை பொழிய முடியுமா? அவங்க பண்ணுற டார்ச்சரை எல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்மளோட தேவைகளை தியாகம் பண்ணிவிட்டு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட தேவைகளை குறிப்பறிஞ்சு ஓடி ஓடி நிறைவேற்றுறதுக்கு நம்மளை விட ஒரு சூப்பரான இழிச்சவாய் சாரி ஒரு சூப்பரான எம்பாத் அவங்களுக்கு கிடைச்சிருவாங்களா? சான்ஸே இல்லை, கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க. அப்போது இந்த நச்சுகளை எதிர்பார்க்குற சிறப்பான சேவைகள் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் பம்பர் ஆஃபரை அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. என்ன தான் அவங்களுக்கு வேறு நிறைய ஆஃபர்ஸ் கையில் கிடைச்சாலும் உங்களோட இழப்பை அவங்களால ஈடு செய்யவே முடியாது, உங்கள் இடத்த நிரப்புறதுக்கு வேறு யாராலையும் முடியாது. நம்மளை விட சூப்பர் ஆஃபர் கிடச்சி அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்தா உங்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியலைன்னு அர்த்தம். உங்களை கோட்டை விட்டதுக்கான பலனை கண்டிப்பாக அவங்க அந்த பக்கம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த தீர்ப்பை காலம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட சிறுபிள்ளைத்தனம். நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைங்கிறதால, நம்ம கண்ணுக்கு தெரியலைங்கிறதால காலம் எதுவுமே செய்யலைன்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றுறது காலத்தோட கட்டாயம் கிடையாது. நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறது தான் காலத்தோட கடமை. அந்த கடமையை காலம் தவறாமல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். மொத்தத்தில் காலம் எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யும். அதுக்கு நம்ம முதல்ல அதோட வழியில் குறுக்க நிற்காமல் இருக்கணும். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.